உங்க பாலிய ஸ்நேகிதர் ரவீந்திரநாத் பத்தி டிவி கேமரா முன்னாடி ஆஹா ஓஹன்னு நீங்க புகழ்ந்ததை நானும் கேட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு தகட்டி போச்சு. பெரிய சங்கீத மேதை, பாடுறதுக்காகவே பிறந்தவர், சங்கீத சக்கரவர்த்தியா. எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவரோட சரித்திரத்தை நீங்க எழுதிட முடியுமா என்ன? கேமரா முன்னாடி உட்காந்து சொல்ல முடியாத பல விஷயங்களும் உங்க சங்கீத சக்கரவர்த்தியோட வாழ்க்கையில நிறைய இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதை பத்தி மட்டும் பேசலையே. ஒரு உண்மையான கலைஞர் எதிர்பார்க்கறது வெறும் பணம் காசு இல்ல தம்பி. அவர் இறந்து 10 வருஷம் ஆயும் கூட ஆளுங்க இன்னும் அவரை ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல. இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட எல்லாருடைய ஞாபகத்திலேயே அவர் இருப்பாரு. இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னா உனக்கு புரியாது. அது சரி, எனக்கு அதெல்லாம் புரிய தேவையில்லைங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. வா வா, வர வேகத்தை பார்த்தா கோபத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சச்சினோட கடன் எதுக்கு இங்க எழுதி வைக்கிற? போஸ்டர் அடிச்சு ஒட்ட வேண்டியதானே? வாங்கின காசை மறக்கிறவங்க இருக்கிறப்ப இப்படி எழுதி வைக்கிறதுல தப்பே இல்ல. கடன் கொடுக்கறதுக்கு ஆதாரம் வேணும். அதுக்காக தான் உங்க கண்ணு முன்னாடி நான் எழுதி வைக்கிறேன். அதுக்கேமா செவுத்துல எல்லாம் கிறுக்கி வைக்கிற? இல்லைன்னா மட்டும் இந்த இடம் ரொம்ப சுத்தம். ஆக்சுவலா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இந்த சுவரையே ரொம்ப அழகா காட்டுது. இங்க இருக்கிற ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழியிற மாதிரி அதுவும் தன்னால அழிஞ்சு போக போகுது. கிறுக்கு, இன்னும் என்ன கிறுக்கு? நான் அழியறதுக்காக எழுதல, பின்ன கணக்கு போட்டு வாங்கணுங்கிறதுக்காக தான் எழுதுறேன். ஏய், என்னது 400? நீ 360 தானே தந்த? ஓஹோ, பணம் கேக்குறப்ப போன்ல எந்த மாதிரி வழிஞ்ச? ராஜேஷ் கிட்ட 400 ரூபாய் கொடுத்தேன். என்னது, அவன் ஹாஸ்பிடல்ல 360 ரூபாய் தானே தந்தான்? மீதி பணத்தை என்கிட்ட தரலையே. ஒருவேளை அத பாஸ்கர் அண்ணன் கையில தந்திருப்பானா? ஹலோ, அங்க கொடுத்தேன் இங்க கொடுத்தேன்னு மழுப்பன. சரி, இதை இப்ப தருவ. பெரிய தொலைய போச்ச, இதுக்கு பசமா கந்து வட்டி வாங்கிடல போல இருக்கு. அது சரி, இப்ப நான் உனக்கு தொல்லையா? வேணுங்கிறப்ப எந்த பினான்சியரும் உனக்கு கிடைக்கலையே. அப்ப கிடைக்கல. இல்ல, அத காசை என்னை கொடுத்திருக்கேன், இப்ப இழிக்கிறான். டேய், ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன். பணம் இப்ப தருவ. உன்னோட அசலு அசலுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு கொட்டி எல்லாம் தந்துடுறேன். என்ன தயவு செஞ்சு கேவலப்படுத்தாத. பணத்தை திருப்பி தரப்ப இந்தியன் ருபீஸ் ஆகணுமா இல்லன்னா அமெரிக்கன் டாலர்ஸா திருப்பி தரணுமான்னு சொல்லு. கிழிச்ச சுளுக்கிறோம். இனி பாஸ்கர் அண்ணா ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணணும்னு ஹோட்டலுக்கு போன் பண்ணிப்பாரு. பாய், நான் சொல்றத நீங்களும் கவனமா கேளுங்க. இந்த கணக்க மொத்த மாத்திக்காம இனி ஒரு பைசா கூட எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. ஏய், அந்த கறி துண்டை வச்சிட்டு போயிடு. மறுபடியும் கணக்கு எழுதுனால கறி துண்டிய என்னோட கணக்குல எழுதிடாத. ஏன்டா சும்மா எல்லாம் அந்த பொண்ணை போய் வெறுப்பேத்துற? சும்மா ஜாலிக்குதான், இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதானே. அவளை பார்க்கும் போது எனக்கு தாராதான் ஞாபகத்துக்கு வருவா. அந்த வெகுளித்தனம், குறும்பு, இவ வயசுல தாராவும் அப்படித்தான் இருந்தா. அந்த வழியா போகும்போது போய் பார்க்கலான்னு தோணும். ஆனா எங்க, வாசல்லையே கழுகு மாதிரி நிக்கிறான் ஒரு கிருக்கன். நானும் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்படி இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா என்னோட வேலை எல்லாம் நின்னு போயிடும். திரும்ப நாளைக்கு வரேன். இன்னும் நிறுத்தலையா? கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் கொடுங்களேன். சரி, ஸ்டீம் இன்ஜின். அந்த பக்கமா போயிட்டு இந்த பக்கமா வர்றாரு. வா யா வா. பாஸ்கர், என்னையா இது? உன்னை போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னால சச்சி. என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்ல? அவையாரு, அவங்க அப்பா சொன்னால நான் கேட்க மாட்டேன். என்ன மிரட்டி பார்த்தா அது நடக்குமா என்ன? ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பணத்துக்கு அவன் வேணும். கல்லு குடிக்கிறதுக்கும் கை செலவுக்கும் அவங்கிட்ட கை நீட்டி தலைய சொரிஞ்சுகிட்டே நின்னதை மறந்துடாத. அதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க அப்பன் தோல்ல கை போட்டுட்டு பல வருஷம் சுத்திட்டு இருந்தவன் இந்த தபையலா பாஸ்கர். என்னையா சொல்ற? அவங்க அப்பா எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை கொடுக்கணும். சும்மா குடிக்காத தம் அடிக்காதனா எப்படியா? ஒரு நாள் அவனுக்கு நான் மரியாதை என்னன்னு கத்து கொடுக்குறேன் பார். ஒரு அடி செவுல குடுத்தன வச்சுக்க, அப்படியே பம்பர சுத்துற மாதிரி சுத்தி வருவான். சுத்தலனா? சுத்த மாட்டேன். இல்ல, சுத்துவேன். இல்லங்கறல்ல, சுத்துவேங்கறல்ல. தம்பி சச்சு, நீ எப்ப வந்தடா? வரும்போது சொல்லிட்டு வரக்கூடாதா? ராஜேஷ் உங்ககிட்ட கொடுத்த 40 ரூபாய் எங்க? எந்த தம்பி எந்த 40 ரூபாய்? ஒழுங்க அந்த படத்தை எங்க வர? யோன்னு கூப்பிட்ட, நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, உன்னை சபிச்சிடுவேன். கொஞ்சம் இது பக்கம் வாங்க. நான் இங்கதான் நிப்பேன். இதான் என் இடம். இங்கதான் சௌரியமா இருக்கு. எங்க ஊதுங்க, வாயை திறந்து ஒரு தடவை ஊதுங்க. நான் இது வரைக்கும் யாரையும் ஊதுனது இல்ல தம்பி. ஊதுங்க. அந்த காசுக்கு தண்ணி அடிச்சிட்டீங்களா?
நீ என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்து எவ்வளவு பணம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண, வேற யாராவது இப்படி செய்வாங்களாடா? எங்களுக்கு நீ உதவி செய்யலடா, வேற யாரு செய்வான்னு நினைச்சு பார்த்து அப்பதான் தம்பி 40 ரூபா கொடுத்தா அதை கொண்டு போய் குடிச்சிட்ட. நீ எனக்கு பையன் இல்லடா, எங்களுக்கு எல்லாம் பிறக்காத ஒரு அப்பண்டா, அப்பண்டா. இந்த வருத்தத்தை நம்ம உடனே கொண்டாடணும். டேய் போய் ஆயுதத்தேடுறா பாபா, தபலா வீடு கச்சேரி ஆரம்பிக்கலாம். அப்பாவோட சேர்ந்து நீங்க எல்லாருக்கும் இப்படி கச்சேரி பண்ணி பண்ணிதான் இந்த மாதிரி உருப்படாத நிலைமையில இருக்கீங்க. தண்ணி அடிச்சு எக்கேட கேட்டு போங்க. அட்மிட் பண்றதுக்கு என்ன எதிர்பார்க்காதீங்க. ஓகே, தேங்க் யூ வெரி மச். வெல்கம். ஓ, இந்த ஆளு இங்க தான் சுத்திட்டு இருக்கானா? கவனிக்காம போக கூடாது. Don't worry. Lazy fellow. ரீமா, நல்லபடி நான் கீழே விழுந்துருவேன்ல? இத கொஞ்சம் பிடிக்கலாம்ல பாட்டி? சும்மா இப்படியே உட்கார்ந்திருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். கிராண்ட்பா பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு அவர் நினைப்பாவே இருக்கு. பையன் விசா அனுப்பியிருக்கிறதா போன் வந்ததா தானே நேத்து பார்த்தப்ப சொன்னாங்க? அது நேத்து சொன்னது, இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்மா, அந்த பல்பை கொஞ்சம் எடுங்க. போறவங்க எல்லாம் போகட்டும்மா, நமக்கு விதைச்சிருந்தா நாமளும் போவோம். இல்லன்னா இங்க இருந்தே மேல போக வேண்டியதான். சொர்க்கத்துக்கு போகாம இறப்போம், நம்ம மண்ணு அதானே. அங்க போய் இறந்தா தான் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். Now I am 76 and your dad is 79. Our days are counted, you know. தாத்தா போன வேகத்துல திரும்பி வராரு. என்னாச்சுப்பா, கிளப்புக்கு போலியா? நோ, இன்னைக்கு விளையாடுனா சரிப்பட்டு வராது. என்னாச்சு தாத்தா, நேத்து ஆடி தொலைச்சதெல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு வீரப்பா போனீங்க? உன் கையில இருந்து கடன் வாங்கின 200 ரூபாய் நாளைக்கு விளையாடி நான் திருப்பி கொடுத்துறேன். இன்னைக்கு சகுனம் சரியில்ல. பேக்கர், he spoiled my mood. பேபி, யூ கெட் மீ சம் கோல்ட் வாட்டர். யாரு பாத்துட்டு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அட, அதான் அந்த சச்சின் இருக்கானே, அவன் முகத்தை பாக்கும்போது ஸ்டூபிட் இருக்கானே அவங்க அப்பன், அவனோட முகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த கசப்பான ஞாபகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மறக்க கூடாதா? எத்தனை வருஷம் ஆச்சு மறக்கறதா? I will never forget the devil's face. எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? Then how dare you will ask me to forget all? இந்த இத சாராவுல ரூம்ல போய் ஏத்தி வை. சாரா என்ன பண்ற? நான் பார்க்கல. அவ ஒருத்தனால தான் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இல்லனா இந்த நாட்டிலே இருந்து இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் எதையும் மறக்க மாட்டேன். சிங்க அந்த பாட்டில வாங்குங்க, இல்லனா தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. சாராண்டி, என்ன ஒரே சத்தம்? அப்பா கோவத்துல இருக்காரா? வழக்கம் போலதான். இன்னைக்கு விளையாட போறப்போ எதிரில சச்சி வந்தானா? நம்ம ரவீந்திரநாத் சார் பையன்ல சச்சி. சச்சியை பார்த்தா தாத்தாக்கு சுத்தமா பிடிக்காது. ஆண்டி, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? காலையில இருந்து இங்கேயே தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஏதாவது டிசைன் போட்டீங்களா? எங்க போட்டீங்க? ஊசியை கையில வச்சு சும்மாவே உட்கார்ந்துருப்பீங்க. போதும், எந்திரிங்க. டிசைன் எல்லாம் நாளைக்கு பண்ணலாம். நீ போமா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது சாஞ்சிரும். இந்த மரக்கிளைகளுக்கு நடுவுல வானத்துல நிறைய பறவைகள் பறக்கும். அது பறந்து பறந்து அப்புறமா காணாமலே போயிடும். அப்புறம் இருள் சூழ்ந்த வானத்துல அங்கங்க நட்சத்திரங்கள் தெரியும். அதுவும் இந்த மரக்கிளைக்கு அந்த பக்கம் இருக்கும். தூங்காம கண்ணிமைக்காம உங்களையே அது பார்த்துட்டு இருக்கும். அதானே சொல்ல வரீங்க?
நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள். இது எந்த சினிமால வர பாட்டு? பத்தாம் கிளாஸ்ல வந்து உனக்கு சினிமா பாட்டு வருதா? இது பாரதியாரோட கவிதை. இது கூட உனக்கு தெரியவே இல்ல? ஓஹோ, நீ கவிதை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? இத பத்தி எல்லாம் தெரியணும்னா எப்பவாவது ஸ்கூல் பக்கம் போயிருக்கணும். என்கிட்ட வந்து படிக்கிறேன்னு சொல்றதோட சரி, கூப்பிட்டா வராம எஸ்கேப் ஆயிடுறது. முதல்ல எக்ஸாம் மட்டும் வரட்டும், அப்ப தெரியும் நான் யாருன்னு. எப்பவும் புஸ்தகத்திலேயே முடிக்க இருக்கிற உன்னை விட நான் அதிக மார்க் எடுக்கலன்னா பாரு. என் கூட எழுதும் போது கூட நீ இதான் சொன்ன, ஆனா படிச்சவனுக்கு காணாம போயிட்டிய. ஓ, சகலகலா வல்லவர் உள்ளதான் இருந்தீங்களோ? ஏன் இன்னைக்கு பாட்டு கச்சேரியில எதுவும் கிடையாதா? சாப்பாட்டு கச்சேரி ஆயிடுச்சா? உள்ள ஏதாவது மிச்சம் இருக்கா இல்லையா? என்ன, அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ பரீட்சைக்கு எத்தனை தடவை பணம் கொடுத்த? ஒவ்வொரு தடவை பரீட்சை நெருங்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன். ஃபீஸ் குடுக்கற பணம் தான் வேஸ்ட். என்னவோ இது மட்டும் தான் வேஸ்ட் மாதிரி பேசுறீங்க. அம்மா, படிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் திறமைகள் வேணும். அதெல்லாம் தானா நமக்குள்ள வளருது. அதெல்லாம் நாம அடிச்சு பழுக்க வைக்க முடியாது. வேற எப்படி பழுக்க வைக்கலாம்னு சொல்லு. அதையும் சொல்ல வேண்டியதானே தம்பி சச்சின். ஆ, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சச்சி, வாங்க உட்காருங்க. இவரு திருநெல்வேலி மியூசிக் கிளப் சேர்ந்த ஆளுங்க. கிளப்போட ஜூபிலியும் அப்பாவோட பிறந்தாலும் ஒரே நாள்ல வந்திருக்கு. அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அது இல்லப்பா, அன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியோட அப்பாவோட பாட்டை கேட்டு கச்சேரி நடத்தலான்னு இருக்காங்க. ஜேசுதாஸ் தலைமை தாங்குறாரு. ரவீந்திர மாஸ்டர் ப்ரோக்ராம்ன்றதுனால தாஸ் சார் வராம இருக்க மாட்டாரு. ரவீந்திர மாஸ்டரோட பையன் நல்லா பாடுவார்னு சையத் தான் சொன்னார். அவர் என்னதான் சொல்லிருப்பாரு? நீங்க தப்பான ஆளுகிட்ட பேசுறீங்க, அப்படித்தானங்கய்யா? இல்லைங்கய்யா, தப்பான ஆளோட பேசல, அவங்க சச்சின் தான் பாட சொல்றாங்க. இதுவரைக்கும் நான் பாடு யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல. இல்ல, நீங்க கேட்டீங்களா? இல்ல. அப்படின்னா இந்த ஆளு சொல்றத நம்பி நீங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. நல்லா வந்தீங்க. இந்த பாருங்க, எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது. அதோட இந்த பாட்டு கூத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அன்னைக்கு எங்க அப்பா பாட்டு பாட்டுன்னு ஊரெல்லாம் சுத்தினதால தான் இன்னைக்கு நான் தெருவில் நின்றுட்டு இருக்கேன். இப்ப நானும் அவரை மாதிரி ஊர் ஊரா சுத்தி தண்ணி அடிச்சு குப்புற விழுந்து கிடக்கிறத பாக்கணும்னு ஆசையா இருக்குல்ல. எதுக்காக இந்த கொலவெறி? பாத்ரூம்ல தனியா குளிக்கும் போது கூட பாட்டை முணுமுணுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிற என்ன உங்க அப்பா நினைச்சாலும் பாட வைக்க முடியாது. எதிரிங்க, எதிரிங்க, முதல்ல எதிரிங்கடா. இந்த ஆளோட பேச்சை கேட்டுட்டு எங்களை இன்சல்ட் பண்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தியா? அட்வான்ஸா வாங்கின பணத்தை திருப்பி கொடு, நாங்க இப்பவே கிளம்புறோம். அட்வான்ஸ் தந்தீங்களா? அது எதுக்கு? அது உன்னை எப்படியாவது பாட வச்சிடலாம்னு நினைச்சேன், அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டேன்பா. யோ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? பாட்டு பாடி சம்பாதிக்காம என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு பொறுக்கல? எங்களுக்காக எங்க அப்பா விட்டுட்டு போனதுல வெறும் கடனும் அவமானமும் தான். அதை நான் சமாளிக்கிறது போதாது. அவங்கள்ட்ட காசு வாங்கிருக்கல, முதல்ல திருப்பி கொடு. அத நான் செலவு பண்ணிட்டேன் தம்பி. செலவு பண்ணிட்டேன்னா திருடியாவது கொண்டு போய் அவங்ககிட்ட அதை திருப்பி கொடு. இங்க வந்து நிக்காத. அண்ணா இங்க வாங்க, நீங்க இப்ப கிளம்புங்க, பணத்தை வீட்டுக்கு அனுப்புறேன். வரோம். என் பொண்ணுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி ரெண்டு மாசம் ஆச்சு தம்பி. ஹாஸ்டலை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவேன்ட்டாங்க. வேற வழி இல்லாம தான். என்ன சொல்றீங்க? இதையே நீங்க என்கிட்ட முதலே சொல்லல. சே, இங்க ஏதாவது கைமாத்தா வாங்கி அனுப்பிருக்கலாம்ல? நான் சொன்னதுனால தானே அவன் நர்சிங் படிச்சுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. 1000 ரூபாய் அனுப்பணும். அதை நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். உன்னை எப்படியாவது பாட வைக்கணும்னு ஒரு நட்பாசையில ஓடி வந்தேன். பரவாயில்ல, வரம்மா. ஒரு நிமிஷம். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவ்வளவு பணத்தை இவர் அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த கம்மல் அண்ணனுக்கு தாமா? இப்போதைக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்லண்ணா, இல்லைனாலும் தங்க கம்மல் போட்டு உடனே என் காதை விட்டு போயிடும். இல்லப்பா, வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு எப்படி என் தங்கையோ அப்படிதான் உங்க பொண்ணும். உட்காந்துருக்கிற சைல பாரு, கல்யாண பொண்ணு மாதிரி நிற்க முடியாத அளவு குடிச்சிருக்காரு. அப்படி உனக்கு என்னதையா பிரச்சனை? ரத்தம் வித்த காசை எடுத்துட்டு போய் சாராயத்தை குடிச்சிட்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் விக்காதது எதுவும் இல்ல. வீட்டுல இருக்கிற பக்கெட்டை கூட அடகு வச்சு காசு வாங்கி குடிச்சிருக்காரு. அடுத்தது கிட்னிய வித்துருவானோ தம்பி? அப்படின்னா இவரோட கிட்னியை நாம தான் வாங்கி வச்சு பாதுகாக்கணும். இவர் கிட்னியை வச்சு சட்னி கூட பண்ண முடியாது. ஏன் இந்த மாதிரி பிடிவாதம் பண்றீங்க? நீ என்ன என்ன வேணாலும் திட்டிக்கடா, இன்னைக்கு நான் குடிப்பேன். யாராவது வாங்கி கொடுத்தா இன்னும் நான் குடிப்பேன். எந்திரிச்சு கூட வாங்க, நான் வாங்கி தரேன். எழுந்திருக்காதீங்க. சேனல்ல இருந்து அன்னைக்கு வந்து உங்க அப்பா பத்தி எடுத்தாங்களே, அத டிவில போட்டுருக்காங்க. அத பாத்துட்டு சைலண்டா போனான். அப்பவே நினைச்சேன் இவன் ஃபுல் டாக்கர் தான் திரும்பி வருவான்னு. ரவி அண்ணன் போய் இன்னையோட 10 வருஷம் ஆகுது. அந்த நினைவுகள் வந்து வந்து போனதால என்னால தாய்க்க முடியலடா பையா. அது சரி, என்னவோ மத்த நல்லா தண்ணி அடிக்காத மாதிரி. எங்க அப்பாவை பத்தி எனக்கே வருத்தம் கிடையாது, உங்களுக்கு என்ன? உனக்கு உங்க அப்பா மேல பாசம் இல்ல, அதான் நீ குடிக்கிறது இல்ல. ஆனா உங்க அப்பாவுக்கு மேல நல்ல பாசம் இருந்துச்சு, அதனாலதான் அவரு குடிச்சாரு. தம்பி,
குடிகாரனோட இதயத்தை அப்படியே பொழந்து பாரு, அதுக்குள்ள அன்பு பாசமும் தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நின்னா வெறுத்து போய் நானே சர கடிச்சிருவேன். மையெழுதும் கண்ணிரண்டு மணவாளன் வரவுக்கு பூக்கோலம் போட்டதும் நீயோ. கஸ்தூரி நிலாவினில் கனவு புல் பாய்தனிலே உறங்காதிருந்தவளே, உறங்காதிருந்தவளே. முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசொலி முழங்கிடும் பாராயோ, முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசொலி முழங்கிடும் பாராயோ. துள்ளியோடும்
என்னில்லோடும் வெண்ணிலா என்னோடொன்று சொல்லவா. அனுராகம் நீட்டும் என் நேரம் உன் பொன்முகம் காண கண்ணோரம் காதல் வந்திடும் கண்ணோரம் காதல் வந்திடும். வளையல்கள் சிணுங்கிடும் கையாலே விரல் தொட்டு மழைத்ததும் வாராயோ. வளையல்கள் சிணுங்கிடும் கையாலே விரல் தொட்டு மழைத்ததும் வாராயோ. முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசோலை முழங்கிடும் பாராயோ. முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசோலை முழங்கிடும் பாராயோ. சுடர் வீசும் ஜோதி கோவில் மணி பூராவே சந்தோஷ பாடல் பாடவா. ஓ சந்தோஷ பாடல் பாடவா. பூட்டின ஃபேக்டரியை திறக்கவும். தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே. இன்குலாப் 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 ஜிந்தாபாத். நீதியை மறக்காதே. தொழிலாளர்களுக்கு கோச்சுக்காதீங்க. நான் வர்றது வேணா கொஞ்சம் லேட்டா இருக்கலாம், ஆனா லேட்டஸ்டா வந்துருவேன். ஃபேக்டரி மூடி இருக்குனாலும் இப்ப நமக்கு இதான் தொழில். கரெக்ட் டைம் வரணையா? எங்களுக்கு வேலை போனதாலும் உங்களுக்கு தொழில் கிடைச்சிருச்சு. யோ, நீ மத்த வேலை பாக்குறதோ வேற வேலை செய்யறதும் எனக்கு தெரியா. கூட்டத்துல தான் வேலையை மட்டும் பாத்துக்கிறானா? அவன் நிச்சயமா நல்ல தொழிலாளியா இருக்க முடியாது. நல்ல சொல்லுடியா. தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதையும் நியாயமும் மறக்காம. லட்சம் கேட்கலையே, தட்சணியம் பார்க்கலையே, எங்களோடு ஏந்த விடாதே, எங்கள் கையில் அல்வா தாராதே. ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை குரல்குடியா. இதுக்கு மேல உட்காந்த பிரச்சனை ரெட்டி போயிடும். வயிறு கொஞ்சம் சரியில்லாதா? போ, இங்க அசிங்கப்படுத்துறாத போ. எங்கள் பிரச்சனை தீர போராடுவோம். என்னடா